தமிழக பள்ளிகள்ல மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டம் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில தான் மதிய உணவு திட்டத்தையும் தாண்டி சிற்றுண்டி திட்டத்தை இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டமா இருக்கட்டும் சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னா மாணவர்களுக்கு உணவு சரியான வகையில கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். யாருமே இங்க பசியால வாடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் இந்த திட்டம் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களால மாற்றம் பெற்று வந்துட்டு இருக்கே தவிர, இதுக்கு விதை போட்டது அயோத்தி தாச பண்டிதர் தான். வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினருக்கு கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கு, அதை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில பல்வேறு கட்ட திட்டங்கள் பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகள்லாம் இப்ப நில அது அன்றைய காலகட்டங்கள்ல இருந்தே வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன் மதிய உணவு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல மாணவர்களுக்கு சரியான ஒரு கல்வி இல்ல, இளைஞர்களுக்கு சரியான ஒரு வேலை இல்ல, அனைவருக்கும் இருப்பதற்கு இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருக்குமே வந்து சரியா உண்பதற்கு உணவே இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது. இந்த உணவின் அடிப்படையில மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிகள்ல மதிய உணவு வழங்கப்படும். அந்த மதிய உணவிற்காகவாது மாணவர்கள் கல்வி கற்க கல்வி கூடங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த மதிய உணவு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காமராஜர் அப்படின்னா, கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னா அவருக்கான ஒரு பெயரே வந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா மதிய உணவு திட்டத்தை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதை தொடங்கி வைத்தது காமராஜரா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அதற்கான பதில் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல காமராஜருக்கும் முன்னாடி இருந்த ஒரு சில தலைவர்களால இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 1920 சர்பிட்டி தியாகராயர், இவர் சென்னை மேயரா இருந்த போது நகராட்சி பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தி வைக்கிறாரு. இந்த ஒரு திட்டம் இந்த ஆண்டு காலகட்டத்துலதான் வந்து முதன் முதலாக தொடங்கப்பட்டது. அதாவது ஒரு அரசு நிர்வாகத்தால மாணவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த ஒரு திட்டம்னு சொல்லலாம், இதுதான் முதன் முறையாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதாவது வரலாற்றுகளின் அடிப்படையில பார்க்கும்பொழுது திராவிட இயக்கத்தின் வரலாற்று அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பெயர் தான் முதன் முதலாக சொல்லுவாங்க. ஆனா இவருக்கும் முன்னதாக இந்த உணவு வழங்கும் இலவசமாக உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தவர் தான் அயோத்தி தாச பண்டிதர். 1892 அன்றைய காலகட்டத்துல அயோத்தி தாச பண்டிதர் சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களான அடையாறு, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், கோடம்பாக்கம் போன்ற இந்த ஒரு பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பள்ளிகளை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த பள்ளிகளை தொடங்கி அதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நபர் தான் ஆங்கிலேயராக இருந்த கர்னல் ஆல்காட். கர்னல் ஆல்காட்னு சொன்னதுமே உங்க எல்லாருக்குமே ஒரு பெயர் வந்து கண்டிப்பா நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சென்னையினுடைய அடையாறுல இவர் தான் வந்து பிரம்மஞான சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவாக்குனாரு. அந்த பிரம்மஞான சபைக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்றைய அளவும் கூட ஆல்காட் நினைவு மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி வந்து இயங்கி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்காட் குப்பம் அப்படின்னு கூட ஒன்று இயங்கி வந்துட்டு இருக்கு. இன்றளவும் இதெல்லாம் இருப்பதற்கு காரணம் இவரை வந்து நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான். அன்றைய காலகட்டத்துலதான் அயோத்தி தாச பண்டிதர் ஆல்காட்டின் உறுதுணையுடன் இவர் தொடங்கி, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த ஒரு பள்ளிகள்ல 1894 முதல் 1909 வரைக்குமே அந்த பள்ளிகள்ல இலவச மதிய உணவு அப்படிங்கிற ஒரு அந்த திட்டத்தை செயல்படுத்தி மாணவர்களுக்கான மதிய உணவையும் வழங்கி வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் இதை அடுத்து வந்த சென்னை மேயரா இருந்த சர்பிட்டி தியாகராயர் லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மாணவர்களுக்கான அந்த மதிய உணவு திட்டத்தை இவரும் மீண்டும் வந்து உருவாக்கம் செஞ்சு மீண்டும் வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி காமிச்சாரு. அன்றைய காலகட்டங்கள்ல இவர் தொடங்கிய இந்த ஒரு பள்ளிகள்ல இந்த ஒரு இலவச மதிய உணவு திட்டத்தால 700 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயனடைந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி இந்த ஒரு உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அன்றைய காலகட்டங்கள்ல அயோத்தி தாச பண்டிதர் தொடங்கி வைத்து அதை பின்னர் சென்னை மேயராக இருந்த சர்பிட்டி தியாகராயர் நடைமுறைப்படுத்தி அதை அடுத்து விடுதலைக்கு பிறகு காமராஜர், அண்ணா, கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அப்படின்னு தொடர்ந்து வந்த முதலமைச்சர்கள் அனைவருமே இந்த ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இன்றைய தினமும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதிய உணவு திட்டம் மட்டும் இல்லாம சிற்றுண்டி திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு.